शारदाम्बिकेश वैद्येश भवरोक हरेति च जपेन्नाम त्रयन्नित्यं महारोक निवारणम्। ओम वैद्यनाथाय नमः शिवाय। உலகெங்கிலும் வாழும் வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள் ரிஷப ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ரிஷபராசி நண்பர்களுக்கு, உங்க ராசியிலேயே ரிஷபராசியிலேயே சூரியன் ராகு இருக்காரு. இரண்டாம் இடமான மிதுன ராசியில சுக்கிரன் புதன் செவ்வாய் இரண்டாம் வீட்டு அதிபதி விரையாதிபதி மற்றும் ராசிநாதன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து இரண்டாம் இடத்துல இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க சப்தமஸ்தானம் ஏழாம் இடத்துல கேது இருக்காரு, ஒன்பதாம் இடத்துல சனி வக்கரமா இருக்காரு, பத்தாம் இடத்துல குரு இருக்காரு. இதுதான் இந்த மாசத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படும் பெயர்ச்சிகள், கிரக பெயர்ச்சிகள் பார்த்தேன்னா, இந்த மாச ஆரம்பத்துல ஜூன் இரண்டாம் தேதி அன்னைக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு போறாரு. அதாவது இரண்டாம் இடமான மிதுன ராசியில இருக்கிற செவ்வாய் தன்னுடைய நீச்சஸ்தானமான உங்களுடைய மூன்றாம் இடமான கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்க நீச்சஸ்தானத்துக்கு போறாரே அப்படின்ட்டு விரையாதிபதி நீச்சத்துக்கு போனா நல்லது தானே அப்படின்ட்டு பார்த்தேன்னா, இரண்டாம் இடத்துல இருந்த செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு போய் விரையாதிபதி செவ்வாய் மூன்றாம் இடமான கடக ராசியில போயிட்டு நீச்சம் அடைந்தாலும் வக்கர சனியின் பார்வையில வர்றார். அந்த சனி பகவான் சொந்த வீட்டுல ஆட்சி பலத்தோட இருக்காரு. ஆட்சி பலத்தோட இருக்கிற கிரகத்தின் நேர் பார்வையில நீச்ச கிரகம் வந்தால் அந்த நீச்ச கிரகம் நீச்ச பங்கமாகும். அதனால நீச்ச பங்கமாகிறதுனால உங்களுக்கு ராஜயோகம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டா, ராஜயோகம் ஏற்படும் திடீர் செலவினங்களோட. ஜூன் மூணாம் தேதி அன்னைக்கு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற புதன், அதாவது இரண்டாம் வீட்டு அதிபதி தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி புதன் இரண்டாம் இடத்தை விடுத்து திரும்பி வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்து உங்க ராசிக்குள்ள வராரு. ஜூன் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு உங்க ராசியில இருக்கிற சூரியன் இரண்டாம் இடமான மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஜூன் இருபதாம் தேதி குரு வக்ரம் ஆரம்பம். உங்களுடைய தசமஸ்தானத்துல இருக்கிற குரு, பத்தாம் இடத்துல இருக்கிற குரு வக்கரகதியில பின்னோக்கி நகர துவங்குவாரு. பத்தில் குரு பதவி மாற்றம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த மாற்றமும் கொடுத்திருக்காரா அப்படிங்கறத பார்த்தேன்னா, கொடுத்திருக்காரு, அதை முழுமையா கொடுக்கல. அந்த முழுமையை பூர்த்தி செய்யக்கூடிய நேரம் ஆரம்பிக்க போறது. ஜூன் 22ஆம் தேதி இந்த மாசம் கடைசியில உங்க ராசிநாதன் சுக்கிரன் இரண்டாம் இடத்தை விடுத்து மூன்றாம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாயோட சேர்ந்து சனியின் வக்கர பார்வையில வராரு. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பெயர்ச்சிகளை பார்த்தோம். இந்த மாதத்தில் ரிஷபராசினருக்கு ஏற்படக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, 24ஆம் தேதி ஜூன் 24ஆம் தேதி காலை 9:20 சந்திராஷ்டமம் ஆரம்பித்து ஜூன் 26ஆம் தேதி மதியம் 12:33 வரை சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. இந்த சந்திராஷ்டம காலகட்டத்துல முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. பொதுவா பாத்தீங்கன்னா சந்திராஷ்டம காலத்துல பண விவகாரங்கள், வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்கள்லாம் பிரச்சனை ஏற்படும், குடும்பத்துல அனாவசிய பிரச்சனை ஏற்படும். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி உங்க ராசியில இருக்காரு, உங்க ராசிநாதன் 22ஆம் தேதிக்கு மேல மூன்றாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆயிடுறாரு. இதனால ராசிநாதன் மூன்றாம் இடத்துல மறையறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு சின்ன மந்தத்தன்மை இருக்கும், அதாவது ஒரு சாஃப்ட் நேச்சரா இருப்பீங்க, அதனால கோபப்பட மாட்டீங்க, ரொம்ப கோபம் வராது. ஆனா இரண்டாம் வீட்டு அதிபதி புதன் ராசியில இருக்கிறதுனால உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்க எல்லாருமே உங்களை வந்து ஏதாவது நோண்டிட்டே இருப்பாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க.
தசமஸ்தானத்தில் இருக்கிற குரு மாத முற்பகுதியில அதாவது 20ஆம் தேதி வரைக்கும் குருவின் சாதகமான பலன்கள் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். ஜூன் மூன்றாம் தேதி புதன் உங்க ராசிக்குள்ள வக்கரமா வர்றதுனால பண விவகாரங்கள் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் குருவின் பார்வை பலம் 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு பணத்தினால பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்காது, ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி வக்கரமா இருக்காரு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல. வக்கர சனி உங்களுக்கு பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் இது. அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த மாதத்துல. இதுதான் பலன்கள், பொதுவான பலன்கள். இந்த ரிஷப ராசியில பிறந்த குடும்ப தலைவிகள், ஏன் முதல்ல குடும்ப தலைவிகளை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, குடும்பம் தான் ஃபர்ஸ்ட். குடும்பம் நல்லா இருந்ததுன்னா மத்த எல்லாத்தையும் ஈஸியா சமாளிச்சிடலாம். அதனால குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானம், இது ரெண்டும் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முதல்ல பாத்துக்கிறது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதி வக்கரமா உங்க ராசியில இருக்கிறதுனால குடும்பத்தினரின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும், ஆனா வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலை. குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். குழந்தைகள் குதர்க்கமாக செயல்படுவார்கள். குழந்தைகள்கிட்ட உங்களால பேசி ஜெயிக்க முடியாத சூழ்நிலைமை, ஏன்னா உங்க வார்த்தைகள்லாம் இப்ப அடங்கி இருக்கும். சனியின் வக்கர நிலைமையானது உங்களுடைய செயல்பாடுகளில் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு நல்லதை கொடுத்தாலும், புதன் 2ஆம் வீட்டு அதிபதி வக்கரமா இருக்கிறது அவ்வளவு நல்லதா உங்களுக்கு நல்ல பலனை தரமாட்டாரு. பண வரவுகள் பண செலவுகள் ஈக்குவலா இருக்கும். வருமானம் ஒரு 100 ரூபா வந்ததுன்னா செலவு 99 ரூபா இருக்கும், மீதி 1 ரூபா இருக்கும். அதையும் யாராவது கடன் கேட்டு வாங்கின்னு போயிடுவாங்க. கை இருப்புன்னு பாத்தீங்கன்னா 0 இருக்கும். இருக்கிற சேமிப்புகளையே கரைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு இந்த மாசத்துல. அதனால கொஞ்சம் கவனமா பண விவகாரங்களில் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சுய தொழில் செய்பவர்கள், சொந்த தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள், அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டு அதிபதி வியாபாரஸ்தானமான 5ஆம் வீட்டு அதிபதி புதன் வக்கரமா இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் குதர்க்க எண்ணங்களில் செயல்படுத்தக்கூடிய சில நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு லாபத்தை தரும். நீங்க நியாயமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நஷ்டத்தை தான் சந்திப்பீர்கள். ஆனா உங்களுக்கு நேர்மையாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசம் நிறைய இருக்கு. அதனால வருமானத்தை காட்டிலும் செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. சொந்த தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் தசமஸ்தானத்துல இருக்கிற குரு 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்துவாரு. உங்களுடைய நிலையில உங்க ஸ்டேட்டஸ்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு உதவிகரமாக இருப்பாரு. வக்கர கதியில பின்னோக்கி நகரக்கூடிய காலகட்டமான ஜூன் 20ஆம் தேதிக்கு மேல பின்னோக்கி நகரும் பொழுது பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய காலகட்டம் ஆரம்பம். அதனால உங்களுக்கு திடீர் யோகமாக தொழிலில் மாற்றம் ஏற்படுத்துவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். 10ஆம் இடத்துல இருக்கும் போது மாத்திரமே சார், அதுதான் நீங்க சொன்னீங்க, அப்ப 20ஆம் தேதி வரைக்கும் தான் நல்லது பண்ணுவாருன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டா, 20ஆம் தேதி வரைக்கும் தான் நல்ல பலனை கொடுப்பாரு இல்லைன்னு சொல்லல. ஆனா 20ஆம் தேதியில இருந்து பின்னோக்கி நகரக்கூடிய நேரத்துல திடீர் திடீர்னு ஒரு யோகத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சைலண்டா உக்காந்துருவாரு. உங்களுக்கு எந்த விதமான ஒரு திங்கக்கிழமை வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திடீர்னு ஒரு போன் கால் வரும், சார் இன்னைக்கு உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் லோன் சாங்ஷன் பண்ணிட்டோம், நீங்க வந்து பணத்தை வாங்கிக்கோங்கன்னு. நீங்க 10 மணிக்கு சொல்லுவாங்க, 11 மணிக்குள்ளார நீங்க ஓட வேண்டியது இருக்கும். திருப்பி 11 மணிக்கு மேல போனீங்கன்னா அந்த லோனை எடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடும். ஸோ ஷார்ட் டியூரேஷன்ல நீங்க வேலை பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இப்பொழுது, அதாவது 20ஆம் தேதிக்கு மேல குருவின் சாதகமான பலன்கள் நன்மையை ஏற்படுத்தும். மாத ஆரம்பத்துல நல்ல பணத்தையும் கொடுப்பாரு, ஆனா மாத பிற்பகுதியில உங்களுடைய நிலையில நல்ல உயரத்தை காண்பிப்பாரு. ஆனா அதுக்காக நீங்க வேலை பண்றது வந்து ரொம்ப உழைக்கக்கூடிய நேரமாக இருக்கும். அதனாலதான் மாத பிற்பகுதியில குரு உங்களுக்கு சில சங்கடங்களையும் கொடுப்பார்னு சொன்னேன். அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த தொழில வந்து உங்க கூட ஒர்க் பண்றவங்கலாம் ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா இருந்தா கூட மாத பிற்பகுதியில 7ஆம் இடத்து அதிபதி சனி பார்வையில வந்ததுக்கு அப்புறம், ஜூன் 2ஆம் தேதியிலேருந்தே அவர் சனி பார்வையில இருப்பார், ஜூன் 2 ஜூன் 3ஆம் தேதியிலேருந்தே கடகராசிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் 22ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன், ராசிநாதன் சுக்கிரன் கடகராசிக்குள்ள போற வரைக்கும் உங்களுடன் பணியாற்றுபவர்கள், உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள்லாம்
உங்க பேச்சுக்கு கேட்காம வேலை பண்ணாம ஒழுங்கா சப்போர்ட் பண்ணாம இருப்பாங்க. அதனால சில இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 22ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறாரு உங்க 3ஆம் இடத்துக்கு. ராசிநாதன் கடக ராசிக்குள்ள பெயர்ச்சி ஆகின்ற பொழுது சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு சனியின் பார்வையில வரும் பொழுது, வக்கர சனியின் பார்வையில வரும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய கை ஓங்கும். அதன் காரணமாக நீங்க உங்களுடைய ஸ்டாஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா வேலை வாங்குறதுக்கு உண்டான நேரம் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது, நீங்க அவங்களுக்காக செலவு பண்றதுலாம் இன்றியமையாத விஷயம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த ரிஷப ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்கள், 7ஆம் இடத்து அதிபதி சனி பார்வையில வராரு, நீச்ச பங்கம் ஆகிறார். இதனால உங்களுக்கு திருமண யோகத்தில் பிரச்சனைகள் தான் இருக்குமே தவிர நிம்மதி இருக்காது. ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு நிம்மதி இல்லாம இருக்கும் பொழுது நீங்க திருமண பந்தத்தில் இணைவதற்குண்டான யோகம் இப்பொழுது தள்ளப்படுகின்றது, தள்ளி போகின்றது. அதனால அதற்குண்டான முயற்சிகளை சற்று நிதானமாக கையாள்வது நல்லது. அவசரப்பட்டு ஏதாவது எடுத்து ஸ்டெப் எடுத்து உங்களுக்கு மனசுலையும் உடம்புலையும் ரணத்தை ஏற்படுத்திக்காதீங்க. அதே மாதிரி இந்த இளம் ஆண் பெண்கள் லவ் அஃபேர்ல இருக்கிறவங்களுக்கு, ரிஷபராசியில இருக்கிறவங்க இளம் ஆண் பெண்கள் லவ் அஃபேர்ல மாட்டிட்டு இருக்கீங்கன்னா அதுலேருந்து வெளியில வரத்துக்குண்டான காலகட்டம் இது. நீங்க சும்மா இருந்தா கூட உங்க எதிர்பாலின நட்பு உங்களிடம் சண்டை போட்டு ஒரு லீகல் கேஸை கிரியேட் பண்ணி உங்களுக்கு அவமானத்தை கொடுத்து உங்க குடும்பத்துல நிம்மதியின்மையை ஏற்படுத்தி விரயத்தை கொடுத்து விலகக்கூடிய நேரம் இந்த ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து ஜூன் 20ஆம் தேதிக்குள்ளார ஏற்படும், ஜூன் 22ஆம் தேதிக்குள்ளார. அதனால ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க, நிதானமா பேசுங்க, கோபப்பட்டு பேசிடாதீங்க. உங்க பேச்சு ஒவ்வொன்றும் உங்களுக்கு எதிராகவே திரிக்கப்படும், அதனால கவனமா இருந்துக்கோங்க. இந்த ரிஷப ராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கிற குழந்தைகள், 5ஆம் வீட்டு அதிபதி புத்திகாரகன்னு சொல்லக்கூடிய புதன் வக்கரமா இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி செயல்பாடுகள் சற்று குதர்க்கமாக இருக்கும். அந்த குதர்க்கத்தன்மைக்கு காரணம் குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலை தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மனசை லேசா வச்சுக்கிறதுக்கும் நேர்மையா வச்சுக்கிறதுக்கும் தினமும் அதிகாலையில எழுந்த உடனே ஒரு 5 நிமிஷமாவது மனசை கண்ட்ரோல் பண்ணி தியானம் பண்ணுங்க. ஆதித்ய ஹிருதயம் தினமும் சொல்லி வருவது நல்லது. ஆதித்ய ஹிருதயம் சொல்ல முடியலையா, ஹயக்ரீவ மந்திரம், ஹயக்ரீவ மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க. குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு அவர்களுக்கு நீங்க உறுதுணையா இருங்க பெற்றோர்கள். அதே சமயம் இந்த ரிஷப ராசியில பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், 2ஆம் இடத்ததிபதி வக்கரமா இருக்கிறதுனால உங்க வார்த்தையினால அடுத்தவர்களின் மனம் காயப்படக்கூடிய நேரம் இது. இந்த மாசம் முழுவதுமே நீங்க பேசாம இருக்கிறது நல்லது. ஆனா உங்களை பேசாம இருக்க யாரும் விடமாட்டாங்க. வம்புக்கு இழுத்து வாய புடுங்குவாங்க, வாய புடுங்கி வார்த்தையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ இப்படி சொன்ன அப்படி சொன்னு உங்களை பத்தி தப்பா பேசக்கூடிய காலகட்டம். கவனத்துடன் இருக்க வேண்டும். மௌனம் கலக நாஸ்தி. இந்த மாசத்துக்கு உண்டான பரிகாரம் உங்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு மௌனமாக இருப்பதே. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த ரிஷப ராசியில பிறந்த விவசாய நண்பர்கள், பூமி தொடர்புடைய தொழில் செய்பவர்கள், 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 20ஆம் தேதி வரைக்கும் நேர்பார்வை, 20ஆம் தேதிக்கு மேல வக்கர குருவின் பார்வை. இதனால பூமி தொடர்புடையவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும், வியாபாரம் செழிக்கும், அதுலேருந்து பண வரவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். ஆனா அது பணம் கைக்கு வருமா அப்படின்னு கேட்டா அது கைக்கு வராது. அது உங்களுக்கு பெண்டிங்ல நிலுவை தொகையாக நிற்குமே தவிர உங்களுக்கு சந்தோஷத்தை தராது. பணம் வளர்ச்சி ஏற்படும், அவ்வளவுதான். அது பேப்பர்ல இருக்கும், அனுபவிக்க முடியாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, கலைத்துறை நண்பர்கள், கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரனும் உங்களுக்கே அதிபதி. அதனால உங்களுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கும். உங்களுக்கு மற்ற விஷயங்கள், அதாவது கலைத்துறையிலேயே மற்ற விஷயங்கள்லாம் நீங்க சாதகமா இருக்கு. அதனால உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான நேரம் இது. பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்குண்டான நேரம் இது. இந்த ஜூன் மாதத்திற்கு உண்டான ரிஷபராசி நண்பர்களுக்கான சாதகமான தினங்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ஜூன் 1, 2, 3, 4, 5, 9, 10, 11, 12, 13, 14, 15, 21, 22, 23,
29, 30 ஆகிய தேதிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். இந்த தேதிகளில் பணம் கொடுக்கல் வாங்கல் தாராளமாக பண்ணலாம், உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்ததாக இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறதுனா இந்த நாட்களில் பண்ணலாம். வேலை சேருவது, வேலையை விட்டு மாறுவது, புதிய தொழில் துவங்குவது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இந்த தேதிகளில் பண்ணலாம். இந்த தேதிகளில் நீங்கள் பேங்க் லோன் அப்ளை பண்ணுறது இல்லை ப்ரைவேட் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுலாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும், பிரச்சனைகள் இல்லாமல் பாதுகாக்கப்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் வீடு ரெஜிஸ்டர் பண்ணுறது, வீடு மாற்றுவது போன்ற விஷயங்களும் இந்த தேதிகளில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம தினங்களை ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டம தினங்களுக்கு முன்னாடி நாட்கள் உங்களுக்கு சாதகத்தை தரும். சந்திராஷ்டம தினங்கள் முடிந்த அடுத்த 2 நாட்கள் உங்களுக்கு மன உளைச்சலையும் அலைச்சலையும் ஏற்படுத்தும், தொழில் ரீதியான அலைச்சல் ஏற்படுத்தும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருந்துக்கிறதுக்கு முயற்சி செய்யறது நன்மையை ஏற்படுத்தும். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே பரிகாரம் தான். என்ன பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, அனைத்து ராசி நண்பர்களும், 12 ராசியில பிறந்தவாழும் சரி, உலக மக்கள் அனைவருமே சரி, யாருக்கெல்லாம் சமஸ்கிருதமும் தமிழும் தெரிந்திருந்தால் அவர்கள் சொல்ல வேண்டியது 2 மந்திரங்களை மட்டும்தான். இந்த 2 மந்திரங்களை சொல்லிவர, வேத மந்திரங்களை சொல்லிவர, உலக க்ஷேமம் ஏற்படுறதுக்கு தான் வாய்ப்பு ஏற்படணும். நமக்கு இண்டிவிஜுவல் க்ஷேமம் ஏற்படக்கூடாது. இப்போ உலகமே க்ஷேமம் அடைஞ்சா நாமளும் அதுல ஒரு அங்கம், அதனால நாமளும் அதுல பாதிக்கப்பட மாட்டோம். அது என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டேன்னா, தினமும் விநாயகர் அகவல், கணபதி அதர்வ சீர்ஷம், இந்த 2 மந்திரங்கள். விநாயகர் அகவல் தமிழ்ல இருக்கும், கணபதி அதர்வ சீர்ஷம் சமஸ்கிருதத்துல இருக்கும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லலாம், ரெண்டும் தெரிஞ்சவங்க தினமும் சொல்லலாம், தப்பு கிடையாது. இதை தவிர இதுல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அடுத்ததா அம்பாளை பிரார்த்தனை செய்து வரணும், இல்லாட்டி சிவபெருமானை வழிபட்டுட்டு வரணும். உலகத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய ஆற்றல் வந்து சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் தான் உண்டு. அதனால சிவ அஷ்டோத்திரம், சிவ கவச்சம் அல்லது லலிதா சகஸ்ரநாம பாராயணம், இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க தாராளமா சொல்லலாம். இதை மட்டும்தான் உலக மக்கள் அனைவருமே சொல்லி வர வேண்டும். உலகம் அனைத்து சங்கடங்களிலிருந்தும் வெளிவர வேண்டும் எனும் நமது பிரார்த்தனையை உங்களின் சார்பாக அந்த பரமேஸ்வரி பரமேஸ்வரனின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ